ஓமப்பொடி செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை. இதுக்கு முன்னால் செய்ததெல்லாம் கடுக்கு கடுக்குன்னு வந்தது. கால் கிலோ மாவு வாங்கினேன். 4 கப்புக்கு 1 கப்பு அரிசி பச்சரிசி மாவு போட்டேன். போட்டு பிணிஞ்சு எடுத்தேன். எனக்கு இவ்வளோ ஓமப்பொடி கிடச்சிருக்குது. ரெண்டாவது நல்லா மிருதுவாக ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டாக வந்திருக்கு பக்குவமாக. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டாவது ஓமப்பொடி வீட்டிலவே தயாராகிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஓமப்பொடி கரெக்டாக கிடச்சிது. சவுண்டு கேட்குதா? லேசாக கை வைக்கிறதுல அது எப்படி முருங்குது. இதுதான் ஓமப்பொடி. இப்போ அதில் மட்டுமே வறுக்குது. இது இதெல்லாம் சேர்த்தா நமக்கு போதும்.